விசேஷம் சமையல் இன்னைக்கு கையேந்தி பவன் கார தோசை எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தோசைக்கு மாவு அரைச்சு உப்பு போட்டு கலந்து ரெடியா இருக்குங்க. சட்னி ஃபர்ஸ்ட் பண்ணிரலாங்க, அப்புறம் தோசை செஞ்சுக்கலாம். ஒரு மண்பானை வச்சிருக்கங்க, 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கங்க, 8 பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சிறிதளவு கருவேப்பிலை. ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாங்க. வெங்காயமும் பூண்டும் பொன்னிற ஆற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அப்புறம் 5 நிமிஷம் கடைஞ்சி பார்க்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பூண்டும் வணங்கியாச்சுங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கி விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கியாச்சுங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுலாங்க. மல்லித்தூள் போட்டால் ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மிலே வணக்கி விட்டுருங்க. அப்போ தான் பச்சை வாடையெல்லாம் போகட்டும். 2 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. நல்லா ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாங்க. ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. ஆறிடுச்சு. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க. வாட்டர் வந்து தண்ணி கொஞ்சமாக விட்டால் போதும், நிறைய விட வேண்டாம். ஒரு கரண்டி அளவு தண்ணி விட்டுருக்கேன். நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. சட்னி நைஸாக அரைச்சாச்சுங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுருங்க. இந்தளவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்குங்க. சட்னிக்கு கடுகு தாளிக்கலாங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் கடுகு தாளிக்கிற கரண்டியில் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சுங்க. கடுகு வெடித்தோடனே சட்னியில் கடுகு சேர்த்தாச்சுங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசையாக ஆரம்பிச்சிடலாங்க. கல் தோசைக்கல் வச்சுருக்கேங்க. இரும்பு தோசைக்கல் தான் நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக்கு வடை இது மாதிரி தோசை செய்யும்போதெல்லாம் வெங்காயம் தோலோட மேல் டாப் மாத்திரம் கொஞ்சம் கட் பண்ணிக்குங்க. லைட்டாக ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாங்க. தோசைக்கல்ல அப்ளை பண்ணி இந்த வெங்காயம் இப்போ லைட்டாக தடவி விட்டிங்கன்னா தோசை வந்து எடுக்கிறதுக்கு சூப்பராக அப்படியே அழகாக வரும். அதுக்காக தான் இந்த வெங்காயம் இது மாதிரி துடைக்கிறவங்க. தோசை ஊற்றிக்கலாங்க. ஒரு நிமிஷம் ஆகட்டுங்க. சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவும் ஒரே தோசை சாப்பிட்றத விட இது மாதிரி கார சட்னி அரைச்சி தோசையில் அப்ளை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் சட்னியை. கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்து விட்டுக்கலாங்க தோசையை சுற்றி. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா முறுமுறுன்னு ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. திருப்பியெல்லாம் போட வேண்டாம். ஆப்பம் மாதிரி நம்மளுக்கு சட்னி நல்லா வெந்துருச்சு. தோசை கூட சேர்ந்து சூப்பராக இருக்கும். எடுத்துடலாங்க. முறுமுறு கார தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. தேங்க்யூ.